ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காஜு கட்லி எனக்கு எப்படி அது செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு கப்பு முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு முந்திரிக்கு வந்து முக்கால் கப்பு வந்து சர்க்கரை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் வந்து நைஸாக வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கணும் முந்திரியை. அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்த அந்த முக்கால் கப் சர்க்கரை, அரை கப் தண்ணியை வந்து அது கூட ஆட் பண்ணி, அது கூட ஒரு ஸ்பூன் வந்து இன்றைக்கி நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து ஒரு கம்பி பதம் வரணும், வந்த உடனே தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பவுடரை வந்து அது கூட கொட்டி நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிக்கும். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும்னா, நம்ம வந்து சப்பாத்தி மாவு செய்வோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். வந்து ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரியே வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உருட்டாமல் ஒரு லைட்டாக மேலே வச்சு அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிடலாம். இப்போது நம்ம வந்து அழகாக வந்து டைமண்ட் ஷேப்புக்கு வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அழகாக வந்து ஒட்டாமல் வருது. இதுதான் வந்து கரெக்டான பதத்தில் நம்ம வந்து காஜு கட்லி செஞ்சாச்சு. நல்லா சூப்பரான காஜு கட்லி வீட்டிலேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.